ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். திருபாகம் இனிப்பு எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், சர்க்கரை 1.5 கப், முந்திரி பருப்பு 1/2 கப், பால் 1 கப், 4 டேபிள்ஸ்பூன் நெய், 1 பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேனில் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் உருகின உடனே கடலை மாவை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து விட்டுக்குங்க. வறுத்த கடலை மாவை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கிற பால் சர்க்கரையை சேர்த்துக்குங்க. 1 பிஞ்ச் உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கெட்டி தட்டாமல் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அப்படியும் கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிதுன்னா மிக்சி ஜாரில் மாற்றி விட்டுக்குங்க. கெட்டி கெட்டியாக இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து முந்திரி பருப்பை கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலை மாவு மிக்சரை சேர்த்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. 3-4 நிமிஷத்துக்கு கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. குங்குமப்பூவை சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு மாறுற நேரத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் மீதமுள்ள நெய்யை சேர்த்துக்குங்க. 1-2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பவுலில் மாற்றி விட்டுக்குங்க. திருபாகம் இனிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.